हाई फ्रेंड्स, दिस इज कलेराज। इप्पो नम्ब पाक्क पोरुदु टीएनपीएससी जनरल इंग्लिश पार्ट सी सेक्शन सेवंथ ड्रामा फेमस लाइन कैरेक्टर्स कोस्ट फ्रॉम जूलियस सीजर द मर्चेंट ऑफ वेनिस। ऑलरेडी पोन वीडियो मर्चेंट ऑफ वेनिस पातिरपोम। इप्पो नम्ब पाक्क पोरुदु जूलियस सीजर। इदु ऑलरेडी एंग पातिरपोना पार्ट बी सेक्शन फिफ्थ क्वेश्चन ऑन शेक्सपियर वह पातिरपोम। இதில் வந்து நம்ம போன வீடியோலேயே வந்து ஜூலியஸ் சீசரை பற்றி அதோட ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த சிட்டிசன்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க, அது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்லாம் போன வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜூலியஸ் சீசரில் புரூட்டஸ், ஆண்டோனி மற்றும் சிட்டிசன்ஸ் இவங்க மூணு பேர் வந்து பேசியிருப்பாங்க, டைலாக்லாம் பேசியிருப்பாங்க. அந்த டைலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ரூட்டஸ் ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த சிட்டிசன்ஸ் மூணையும் பார்த்ததுனால அதை வந்து நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துக்கலாம் அந்த ஷார்ட்கட்டில். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூட்டஸ் என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரூட்டஸ், பி பேஷண்ட் டில் த லாஸ்ட், ரோமன்ஸ், கண்ட்ரி மேன் அண்ட் லவர்ஸ், ஹியர் மீ ஃபார் மை காஸ் அண்ட் பி சைலண்ட் தட் யூ மே ஹியர். ப்ரூட்டஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத வந்து கடைசி வரை அமைதியாக கேளுங்க. ரோமன்ஸ், கண்ட்ரிமேன் மற்றும் லவ்வர்ஸ் இவங்க மூணு பேரே சொல்கிறாரு. ரோமன்ஸ், கண்ட்ரிமேன் மற்றும் லவ்வர்ஸ் ஆகிய மக்களே, நீங்கள் வந்து அமைதியாக கேட்டால் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு வந்து புரூட்டஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. பிலீவ் மீ ஃபார் மைன் ஹானர் அண்ட் ஹாவ் ரெஸ்பெக்ட் டு மைன் ஹானர் தட் யூ மே பிலீவ். நீங்கள் நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேட்டால் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது உண்மையு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சென்சர் மீ இன் யுவர் விஸ்டம் and have your five senses that you may the better judge. na solla varada unga aimpulangal vandu nalla vandu koorndu ketu gavuninga appo dhaan vandu na solla varadhu unmai nu ungalku puriyum appadina brutus vandu sollidirukkar. அப்படி புரிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சு தான் உங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூட்டஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, இஃப் தேர் பி எனி இன் திஸ் அசம்பிளி எனி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் சீசர் டு ஹிம் ஐ சே தட் ப்ரூட்டஸ் லவ் டு சீசர் வாஸ் நோ லெஸ் தென் ஹிஸ். இந்த கூட்டத்தில் யாராவது சீசரோடைய நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலோ அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ப்ரூட்டஸ் லவ் டு சீசர் வாஸ் நோ லெஸ் தென் ஹிஸ். ப்ரூட்டஸ் வந்து சீசரை அதிகமாக லவ் பண்ணார். ஜூலியஸ் சீசரோட ப்ரூட்டஸ் தான் வந்து சீசரை அதிகமாக லவ் பண்ண மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. இஃப் தென் தட் ஃப்ரெண்ட் டிமாண்ட் வை ப்ரூட்டஸ் ரோஸ் எகெயின் சீசர் திஸ் இஸ் மை ஆன்சர். இருந்தாலும் வந்து சீசரோடைய நெருங்கிய நண்பர்கள் கேட்கலாம், இருந்தாலும் ப்ரூட்டஸ் நீ ஏன் சீசரை வந்து குத்தன அப்படின்னு கேட்கும்போது, ஏன் ரோஸ் அகேன் சீசர் சீசருக்கு எதிராக வந்து நீ ஏன் வந்து இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் இது தான் அப்படின்னு சீசர் ப்ரூட்டஸ் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோமோர். நான் சீசரை ரொம்ப வந்து கம்மியாக ஒன்றும் லவ் பண்ணல, இருந்தாலும் இந்த நம் நாடாகிய ரோமை வந்து நான் அதிகமாக வந்து நேசித்தேன் அப்படின்னு வந்து ப்ரூட்டஸ் சொல்கிறாரு. Had you rather Caesar were living and die all slaves than that Caesar were dead to leave all free men? நான் சீசரை வந்து கொல்லாமல் இருந்தா அவர் வந்து நம் நாட்டு மக்கள் அனைவரையும் வந்து அடிமைகளாக வந்து மாற்றி வச்சிருப்பாரு, ஆகையால் வந்து நான் சீசரை கொன்று உங்களை வந்து விடுதலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு வந்து ப்ரூட்டஸ் சொல்லியிருக்கார். As Caesar loved me, I weep for him. As he was fortunate, I rejoice at it. As he was valiant, I honor him. But as he was ambitious, I slew him. அப்போ வந்து ப்ரூட்டஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீசரை வந்து நான் அதிகமாக நேசித்தேன், என்னை சீசர் வந்து நேசிச்சிருந்தாலும் சரி நான் அவருக்கு திரும்ப வந்து என்னோடய அன்பையை கொடுத்துருப்பேன். சீசர் வந்து ஃபார்ச்சூன் பண்ணியிருந்தாலும் என்னோடய ரீஜாய்ஸை கொடுத்துருப்பேன். சீசரை வந்து வேலண்டேட் பண்ணாலும் அவரை வந்து நான் ஹானர் பண்ணியிருப்பேன். ஆனால் சீசர் வந்து ஆம்பிஷியஸாக இருந்துட்டார், சுயநலவாதியாக இருந்துட்டார், அதனால் அவரை நான் கொண்டுட்டேன். ஆம்பிஷியஸாக இருந்தனால அவரை நான் ஸ்லூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தேர் இஸ் டியர்ஸ் ஃபார் ஹிஸ் லவ், ஜாய் ஃபார் ஹிஸ் ஃபார்ச்சூன், ஆனர் ஃபார் ஹிஸ் வேல்யூர் அண்ட் டெத் ஃபார் ஹிஸ் ஆம்பிஷன்.
அவருடைய அன்புக்கு நான் கண்ணீர் செலுத்துகிறேன், டியருக்கு லவ் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஜாய்க்கு ஃபார்ச்சூன் கொடுக்குறேன், ஹானருக்கு வேல்யூர் கொடுக்குறேன், ஆனால் அவருடைய இறப்புக்கு அவருடைய ஆம்பிஷியஸ் த காரணம் அப்படின்னு வந்து புரூட்டஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஹூ இஸ் ஹியர் ஸோ பேஸ் தட் வுட் பி எ பான் மேன், இங்கே யார் இருந்தாலும் வந்து பான்மேனாக இருக்க முடியாது. இஃப் எனி ஸ்பீக் ஃபார் ஹிம் ஹாவ் ஐ அஃபெண்டர், இங்கே யார் வேணால் வந்து சீசரை பற்றி பேசலாம், அது அதுக்கு நான் வந்து தடை சொல்ல மாட்டேன். ஹூ இஸ் ஹியர் ஸோ ரூட் தட் வுட் பி நாட் எ ரோமன், இங்கே யாராவது சீசரை வந்து புகழ்ந்து பேசினாலோ ரூடாக பேசினாலோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரோமனாக இருக்க முடியாது அப்படின்னு புரூட்டஸ் சொல்கிறார். இஃப் எனி ஸ்பீக் ஃபார் ஹிம் ஹாவ் ஐ அஃபண்டட் ஹூ அப்படின்னு சொல்கிறார், இங்கே யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் ஆனால் நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு திருப்பி சொல்கிறார். ஹூ இஸ் ஹியர் ஸோ வைல் தட் வில் நாட் லவ் ஹிஸ் கண்ட்ரி, இஃப் எனி ஸ்பீக் ஃபார் ஹிம் ஐ ஹாவ் அஃபண்டட், இங்கே யார் வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேச வராங்களோ அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து நாட்டு மேலே அன்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணால் பேசலாம் ஐ ஹவ் ஹண்ட்ரட் திருப்பி அதே டயலாக் சொல்கிறாரு. ஐ பாஸ் ஃபார் ஏ ரிப்ளை, நான் உங்ககிட்ட இருந்து பதில்கள் வர்றதுக்காக நான் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்கேன் அப்படின்னு சீசர் மௌனமாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன் சொல்கிறாங்க, நன் புரூட்டஸ் நன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புரூட்டஸ் சொல்கிறாரு, தென் நன் ஹாவ் ஐ அஃபண்டட், ஐ ஹாவ் டன் நோ மோர் ஃபார் சீசர் தட் யூஷுவல் டூ டு புரூட்டஸ், நான் வந்து சீசர் எதுக்காக குத்துறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் சீசருக்காக பல இது செஞ்சுருக்கேன், அதனால இந்த புரூட்டஸ் ஆகிய நான் உங்களுக்கும் நிறைய செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆண்டனி, ஆண்டனி வந்து என்ட்ரா வர்றாரு சீசரோட பாடி எடுத்துக்கிட்டு, ஹியர் கம்ஸ் ஹிஸ் பாடி அப்படின்னு ஆண்டனி சொல்லிக்கிட்டே வந்து உள்ளே வர்றாரு. ஆண்டனியோட முழு பேர் என்னன்னா மார்க் ஆண்டனி. ஹூ தாட் ஹி ஹேட் நோ ஹேண்ட் இன் ஹிஸ் டெத், யார் வந்து நினச்சிருப்பா சீசரோடைய இறப்பில் வந்து யாரோடைய கையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஷெல் ரிசீவ் த பெனிஃபிட் ஆஃப் ஹிஸ் டையிங், அவர் இறப்புக்கான காரணங்களை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எ பிளேஸ் இன் த காமன்வெல்த் ஆஸ் விச் ஆஃப் யூ ஷெல் நாட், காமன்வெல்த் என்ற இடத்துல வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. வித் திஸ் ஐ டிபேட் தட் ஆஸ் ஐ ஸ்லூ மை பெஸ்ட் லவர் for the good for Rome, I have some 30 daggers for myself when it shall please my country to my death. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வந்துடும். ஆண்டனி வந்து ஃபுல்லாக பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் சிட்டிசன், செகண்ட் சிட்டிசன், தேர்ட் சிட்டிசன், ஃபோர்த் சிட்டிசன் அப்படின்ட்டு நாலு சிட்டிசன்ஸ் வந்து ரெண்டு வாட்டி பேசியிருப்பாங்க. திருப்பி ஆண்டனியோட ஸ்பீச் வந்துடும். திருப்பி ஆண்டனி பேசுவார். இது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே விளக்கம் கொடுத்துருக்கக்கூடிய புரூட்டஸ் அந்த புரூட்டஸை வந்து நல்லா ஒரு முறை இருமுறை நல்லா வந்து படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களால் நினைவு விட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புரூட்டஸ் பேசிட்ட அப்புறம் அந்த சிட்டிசன்ஸ் பேசுகிறாங்க இல்லையா, அதையும் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆண்டனி பேசுகிறத நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம், இல்லை எனக்கு வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது என்னால் இது ஞாபகத்துக்க முடியாது அப்படின்னா புரூட்டஸ் பேசுறது, புரூட்டஸ் பேசுனதுக்கப்புறம் சிட்டிசன் பேசுனது, அப்புறம் ஆண்டனியோ பேசிட்ட அப்புறமா அந்த சிட்டிசன்ஸ் பேசுனது மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஆண்டனியோ பேசுனது வந்து சாய்ஸில் விட்டுறலாம். இந்த புரூட்டஸ் பேசுன அந்த ஃபுல் அண்ட் லைன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலே ஆண்டனியோ பேசுனத வந்து கேட்டிருந்தாலும் அது வந்து ஆண்டனியோ பேசுனது நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம், நீங்கள் வந்து சாய்ஸில் விட்டு ஈஸியாக வந்து ஆப்ஷனில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேறோடைய ஜென்ரல் இங்கிலீஷ் பற்றி பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லோ. திஸ் இஸ் கலரா ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.